உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தீபாவளி என்றாலே தமிழ் ரசிகர்களுக்கு கொண்டாட்டம் தான். காரணம், தீபாவளி பண்டிகை என்று வெளியாகும் படங்கள் அவர்களுக்கு மிகவும் ஸ்பெஷல் தான். இந்த ஆண்டு விஜய் நடிப்பில் பிகில், கார்த்தி நடிப்பில் கைதி, சாங்ஹி ஆங் ஆகிய படங்கள் வெளியாக இருக்கு. தீபாவளிக்கு 5 படங்கள் திரைக்கு வர இருக்கு என்று அறிவிப்பும் வந்திருக்கு. அவற்றில் எந்த படங்கள் ஹிட் ஆகும், எந்த படங்கள் தோல்வி அடையும் என்பதை தீர்மானிப்பவர்கள் ரசிகர்கள் தான். பாக்ஸ் ஆபீஸ் வசூல் குவிக்கும் என்ற எதிர்பார்ப்பில் களம் இறங்கியிருக்கும் பிகில் படம் வெளியாவதற்கு முன்னால் கடும் சர்ச்சையில் சிக்கியிருக்கு. கதாநாயகி இல்லாத கைதி. மாநகரம் படத்திற்கு பிறகு 2 வருடங்கள் கழித்து கைதியுடன் களமிறங்க இருக்காரு இயக்குனர் லோகேஷ் கனகராஜ். ஓர் இரவு, ஒரு காடு, ஒரு கைதி, இதுதான் இந்த படத்தின் பரபரப்பான ஒன்லைன். தீபாவளி ரேஸில் முதல் ஆளாக இடம் பிடித்த கைதி ஹீரோயினே இல்லாமல் முழுக்க முழுக்க ஆக்ஷன் கதையில் உருவாகி இருக்கு. இந்த படத்தின் டீசருக்கு இணையதளத்தில் ஏகப்பட்ட வரவேற்பு இருக்கு. அதே போல் படத்தின் ட்ரெய்லருக்கும் அமோக வரவேற்பே கிடைத்திருந்தது. ரசிகர்களுக்கு ரிஹர்சல் கொடுத்திருக்கிற மாதிரி இந்த படத்தின் படப்பிடிப்பை தொடங்குவதற்கு முன்பு படத்தின் தொழில்நுட்ப குழுவிற்கு ஒரு நாள் ரிஹர்சல் நடந்திருக்கு. அதையும் ஒரு படப்பிடிப்பு மாதிரியே நடத்தி 5 நிமிட அளவுக்கான வீடியோவை எடுத்திருக்காங்க. அதை எடிட் செய்து அதற்கு பின்னணி இசை சேர்த்து முழுமையான வீடியோவாக தயார் செய்யப்பட்டிருக்கு. இப்படி ஒரு படப்பிடிப்பிற்கு தயாராவது தமிழ் சினிமாவில் இதுவே முதல் முறை என்று சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ மூலமாக கதை எந்த எல்லைக்குள் பயணிக்க போகிறது என்ற மைண்ட் செட்டை படக்குழுவிற்கு கொண்டு வந்திருக்காரு இயக்குனர். தீரன் அதிகாரம் ஒன்று படத்திற்கு ஒளிப்பதிவு செய்த சத்யன் சூரியன் இந்த படத்திற்கும் ஒளிப்பதிவு செய்திருக்காரு. கிடைக்கிற வெளிச்சத்திலேயே அழகான காட்சி வடிவமைப்பு செய்யப்பட்டிருக்கு. அது மட்டுமில்லாமல் சண்டை காட்சிகளில் எல்லா காட்சிகளுக்கும் டூப் போடாமல் நடிச்சிருக்காரு கார்த்தி. பின்னணி இசையில் சாம் சிஎஸும் படத்தொகுப்பில் பிலோமின் ராஜும் தன் பங்கை நேர்த்தியாக செய்திருக்காங்க. படப்பிடிப்பு முழுவதும் தென்மலை பகுதியில் நடந்திருக்கு. கடுமையான குளிரில்தான் படப்பிடிப்பும் நடந்திருக்கு. படக்குழுவில் எல்லோரும் கம்பளி போர்த்தி கொண்டுதான் வேலை பார்த்திருக்காங்களாம். கார்த்திக்கு காட்சிகளுக்கான ஆடை மட்டும்தான், அதனால் குளிரில் பயங்கரமாக சிரமப்பட்டிருக்காரு. விஜய் சொந்த குரலில் பாடியுள்ள வெறித்தனம் பாடல் ஏற்கனவே வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பாராட்டுகளையும் குவித்திட்டு இருக்கு. இந்நிலையில் படத்தில் அந்த பாடல் எப்படி காட்சி அமைக்கப்பட்டிருக்கும் என்று ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த படம் 4200 அதிகமான திரையரங்குகளில் உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆக இருக்கு. மேலும் 136.55 கோடி வரையில் இதுவரையில் வசூலை குவித்திருக்கு. படத்தில் தளபதி விஜய் 3 கெட்டப்பில் நடித்துள்ள காட்சிகளை ட்ரெய்லர்ல பார்த்த ரசிகர்கள் படத்தில் அவை எப்படி இடம்பெறும் என்பதை காண ஆவலாக இருக்காங்க. பெண்களின் கால்பந்து விளையாட்டை மையப்படுத்தி இந்த படம் உருவாக்கப்பட்டுள்ளதால் அவர்களின் பின்னணி கதை என்னவாக இருக்கும் என்பதில் திரை ஆர்வலர்கள் ஆர்வமாக காத்துட்டு இருக்காங்க. படத்தில் 4 ட்விஸ்ட் உள்ளது என்று அட்லி ஒரு பேட்டியில கூறியிருக்காரு. அந்த ட்விஸ்ட்களுக்காக இப்பொழுதே நகம் கடிக்க தொடங்கி இருக்காங்க விஜய் ரசிகர்கள். மெர்சல் படத்திற்கு பிறகு விஜய், அட்லி, ஏஆர் ரஹ்மான் இணையும் புதிய படம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ஏஜிஎஸ் நிறுவனம் கடந்த வருடம் இறுதியில் வெளியிட்டாங்க. நயன்தாரா, ஜாக்கி ஷெராப், விவேக், யோகி பாபு, கதர் போன்றோர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. தீபாவளியையொட்டி வெளியாகும் பிகில் உள்ளிட்ட எந்த திரைப்படத்திற்கும் சிறப்பு காட்சிக்கு அனுமதி இல்லை, அதிக விலைக்கு டிக்கெட் விற்பனை இல்லை என உறுதியளித்ததால் மட்டுமே சிறப்பு காட்சியை அனுமதிக்க அரசு தரப்பில் பரிசீலிக்கப்படும். அதே சமயம் பிகில் படத்திற்கு அதிக கட்டணம் வசூல் செய்தால் அரசு பொறுப்பேற்காது. பிகில் திரைப்படத்தின் கதைக்கான உரிமை கோரி கீழமை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர அனுமதி அளித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் உதவி இயக்குனர் செல்வா தாக்கல் செய்த மனுவில் நடிகர் விஜய் நடித்து இயக்குனர் அட்லி இயக்கியுள்ள பிகில் திரைப்படம் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு வெளிவர இருக்கு. பெண்கள் கால்பந்து விளையாடுவது பற்றிய இந்த படத்தின் கதை என்னுடையது ஆகும், எனவே இந்த திரைப்படத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோரியிருந்தாரு. இந்த வழக்கு விசாரணையின் போது பட தயாரிப்பு நிறுவனமான ஏஜிஎஸ் என்டர்டெயின்மென்ட் மற்றும் இயக்குனர் அட்லி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் இது பதிப்புரிமை தொடர்புடையது, எனவே இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்தது இல்லை, எனவே இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. நீதிபதி ஆர் சுரேஷ்குமார் முன் செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி பிகில் திரைப்படத்தின் பதிப்புரிமை தொடர்பாக மனுதாரர் செல்வா கீழமை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நிவாரணம் பெற்றுக் கொள்ளலாம் என்று தீர்ப்பளித்தார். மேலும் மனுதாரர் புதிய வழக்கை தாக்கல் செய்ய அனுமதிக்க முடியாது என்று கீழமை நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டார்.